ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த சீசனில் வந்து பீச் கிளீனப் பண்ண போகிறோன்னா, கடல் ஆமைகள் வந்து இந்த டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் வரப்போகிறாங்க. வந்து நம்ம சென்னை பீச் ஓர கடற்கரையில் வந்து முட்டை ஒடுக்க போக போகிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து கடற்கரை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இல்லாட்டி வந்த வர ஆமைகள் வந்து பிளாஸ்டிக்கு பேப்பர் எல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடுது. அதுக்காக தான் வந்து இந்த ஃபுல் சீசனை வந்து எவ்ரி சண்டே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ எங்களோட இணைந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வனத்துறை மற்றும் ஏஞ்சல்ஸ் ஆஃப் மெரினா குளோபஸ் அப்படின்ற நிறுவனம் எல்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் இதை பண்ணுறதா இருக்கும். ஸோ இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேவை டெட்டில் இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடல் ஆமைகள் ஒரு அழிந்து வரும் இனத்தை சார்ந்ததாக இருக்குது. ஸோ அது என்னென்னா, ஒரு தாய் வீட்டிலேருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமையை அது செய்யணும். ஏன்னா கடல் ஆமைகள் வந்து இது நீர்வாழ் இனம், பட்டு கடல் கரைக்கு வந்து முட்டையிடுறதுக்காக மட்டும்தான் வருது. அதுவும் வந்து பெண் ஆமைகள் மட்டும்தான் வரும், ஆண் ஆமைகள் வரவே வராது. அதுவும் எதுக்கு வரும்னா, முட்டையிறதுக்கு மட்டும்தான் கடற்கரைக்கு வருது. அது இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே பிறந்ததோ அதே இடத்துக்கு அது வந்து முட்டையிறதுக்கு தன்னோட முதிர் பருவத்தில் இங்கே வருது. ஸோ அப்படி வந்து அது ஒரு பல மணி நேரங்கள் இங்கே முட்டையிட்டு, ஸோ அந்த முட்டைகளை புதைச்சி வச்சுட்டு திரும்ப கடலுக்கு செல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மிகுந்த சோர்வலையும் பசியோடையும் இருக்கும். அப்படி பசியோடு இருக்கப்போ அது என்ன செய்யணும்னா, இங்கே கடற்கரைகளில் இருக்கக்கூடிய பேப்பர்கள் கழிவுகள் இதெல்லாம் வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்கப்போ அதை தன்னோட உணவுன்னு நினச்சி அது உணவை உட்கொள்ள முடிய முயற்சி பண்ணுறப்ப அது தொண்டையில் சிக்கி உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய நிலவுது. ஸோ இந்த சீசன் பார்த்திங்கன்னா, இப்போ தொடங்கி மார்ச் வரைக்கும் அந்த கடலாமைகள் வரக்கூடிய தருவாயில், ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த பீச் கிளீன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த அமைப்புகள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். ஸோ நீங்களும் வந்து கலந்துங்க. நாங்கள் வந்து விஆர் ஃப்ரம் சென்னை, வி ஆர் குளோபல் ஸ்டோர்ஸ். வி ஹாவ் 3 ஸ்டோர்ஸ் இன் சென்னை, அடையார், வெள்ளச்சேரி, டி நகர். ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி குளோபல் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ், அதாவது நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோம்,
அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சர்டன் திங்ஸ் லைக் வி ஆல்வேஸ் டொனேட், நம்ம நிறைய டொனேட் பண்ணுறோம், பட் வென் இட்ஸ் நேச்சுரல் என்வரான்மெண்ட் ஹவு டு ப்ரிசர்வ், அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆலிவ் ரிட்லி டர்டில்ஸ் ஸ்கீம் வந்து வி வெரி மச் வாட் டு சே அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இட் அண்ட் வி வாண்டட் டு நான் ரொம்பவே இதை வந்து சேவ் பண்ணோம் பிகாஸ் மரினா இஸ் பீன் தி சென்னைஸ் லேண்ட்மார்க், இட்ஸ் பீன் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீஷோர் இன் த வேர்ல்ட். ஸோ அதனால் அது வந்து மேலும் ஒன்றும் அழகுப்படுத்தணும், ப்ளஸ் வந்து இந்த ரிட்லி டர்டில்ஸ்க்கும் இது ஒரு சேஃபான இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் குளோபல் ஸ்டாஃப் டுகெதர் வி ஹவ் கம் டுகெதர் அண்ட் வி ஆர் டூயிங் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் வில் பி டூயிங் இட் கண்டினியூஸ்லி பிகாஸ் ஆர் கம்பெனி இஸ் மோர் கான்ஷியஸ் ஆன் ஹவு டு சேவ் தி என்விரான்மெண்ட் அண்ட் கிவ் அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் தி கம்மிங் ஜென்ரேஷன். தேங்க்யூ. மை நேம் இஸ் பிளெஸிங், ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஆஃப் மரினா. இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஃபார் கிளீன், கிரீன், சேஃப் அண்ட் கிரேட் மரினா பீச்சஸ். Every Sunday, 7 a.m., we gather here as a group and clean Marina beaches. This week, actually, as Olive Ridley's visits our beaches, we have joined hands with Save a Turtle team who does the cleanup every year to invite the mother turtles to come and lay eggs here. And they collect it and they gather it and they ensure it is hatched and they ensure it is released properly. This week actually we also joined hands with the Department of Wildlife of Tamil Nadu. This week actually we have around 500 plus volunteers here. The purpose of today's visit is to ensure that we even collect minute plastic materials which is mostly consumed by this turtles. There are 7 type of turtles seen, and most of the Indian beaches gets the olive ridley turtles. Odisha is the mecca of these turtles, but most of the turtles visit our beaches. And now we invite everyone to come and join with this cleanup activity so that we can ensure that the angels from the sea can visit the beaches, so that the endangered species is assured that they are there for many more generations to come. So we angels of Marina will take responsibility and we join hands with everyone and we invite everyone to come and join with us to clean these beaches and make it a clean, green, great and safe Marina Beach. Thank you. This is Suresh Babu. In Nala India Sarbaga, every week Sunday morning from 7 to 8:30, we all assemble here, clean the beach and see that we welcome the tortoise to Chennai.
ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.